ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் க்யூட் மோனிகா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹாட் ஆயில் மசாஜ் எப்படி பண்ணுறதா நம்ம பார்க்க போகிறோம். என்னடா என்னோட வாய்ஸ் வந்து இவ்வளோ தூரம் இதாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ வந்து கொஞ்சம் எனக்கு உடம்பு முடியல, கோல்டுனால தான் எனக்கு வந்து வாய்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பொடி அந்த வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருகாப்பிலையை நல்லா காய வச்சு லைட்டாக அதை வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து அப்படியே ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் பண்ண விட்டுறலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வந்து நம்ம நல்லா ஒரு கொதிக்க வச்சு அதை வந்து வடிகட்டிடணும். அவ்வளோதாங்க, வெரி வெரி சிம்பிளான ஹாட் ஆயில் மசாஜ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது என்ன, அது என்ன ஹாட் ஆயில் மசாஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதை பற்றி நான் லேட்டராக பின்னாடி சொல்கிறேன். ஸோ இதுதான் நம்ம வந்து கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்த தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெயோடு நம்ம என்ன போட்டிருக்கோம், கருகாப்பில் பொடியை வந்து நம்ம போட்டிருக்கோம். உங்கள்கிட்ட கருகாப்பில் பொடி வீட்லேயே அரைச்சி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா, அப்பப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து தலைக்கு வந்து ஹெட் மசாஜ் கொடுக்கும்போது, ஆயில் மசாஜ் பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் அந்த பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தலைக்கு வந்து அந்த ஹாட் ஆயில் மசாஜை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தலையை வந்து நல்லா கோம் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ வந்து சிக்கே இல்லாமல் நல்லபடியாக நம்ம வந்து தலையை வந்து நல்லா சீவி எடுத்துடலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட முடியில் வந்து எந்த விதமான சிக்கும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து நல்லாயிருக்கும். அண்டு அது வந்து நல்லா நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஊறியும் வரும். அண்ட் இந்த ஹாட் ஆயில் மசாஜை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் தேய்ச்சா போதும். இப்போ நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வச்சு குளிக்கிறீங்க அப்படின்னா, இன்னொரு நாள் வந்து இந்த ஹாட் ஆயில் மசாஜை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம தேய்க்கும் போது கண்டிப்பாக அந்த எண்ணெய் வந்து இளஞ்சூடில் வந்து இருக்கணும். கை தொட்டால் கை வந்து சூடு பறக்கிற அளவில் இருக்கிற அந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்சரில் தான் நம்ம தலையில் ஹேரில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் இப்போ நம்ம அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட ஃபிங்கர் டிப் இந்த லாஸ்ட்டு ஒரு 3-4 ஃபிங்கர் டிப்பில் தான் எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து எக்காரத்து கொண்டும் நம்மளோட ஸ்கேல்ஃபில் வந்துட்டு நகங்கள் வந்து படவே கூடாதுங்க. நிறைய பேர் வந்து நான் எல்லாமே நல்லா பண்ணுறேன், அப்படி இருந்தும் ஏன் எனக்கு முடியெல்லாம் கொட்டுது அப்படின்னு நிறையா கேள்வி வந்து கேட்பீங்க. ஸோ முடி கொட்டுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க. நம்ம இன்டேக் பண்ணுறதுலையும் சரி, இல்லை வந்து அவுடேக் வந்து நம்ம வந்து எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறோம் நம்ம ஹேரை அப்படிங்கிறது இருக்குது. உங்களோட நகம் பட்டால் கூட வந்து முடி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும், அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் குளிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ரொம்ப சொர சொரன்னு தலையை அந்த முடியை போட்டு ரொம்ப வந்து தேய்ச்சி குளிப்பீங்க, அப்படியும் குளிக்கக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக நீங்கள் வந்து தலைக்கு தேய்ச்சி குளிக்கணும். ஸோ இதனால கூட உங்களுக்கு வந்துட்டு ஹேர் வந்து ரொம்ப ஃபால் ஆகலாம். நல்லா சாப்பிடுங்க. எது ஹேருக்கு தேவையான குட் பெனிஃபிட்ஸான ஃபுட்டு இருக்கோ அது எல்லாமே நல்லா சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடுங்க, ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஹேரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்துட்டு எடுத்து தலையில் வந்து தடவிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்கேல்ஃபில் தடவினேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி இருக்கிற ஸ்கேல் அதை பின்னாடி இருக்கிற தலைப்பகுதிக்கு வந்து நான் வந்து தடவுறேன். இந்த ஹாட் ஆயில் மசாஜ் வந்து நீங்கள் எப்பயும் போல 20 மினிட்ஸ் வச்சு நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் நார்மலாக இருந்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆக்சுவலி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பின்னாடி வந்து நம்ம லைட்டாக மசாஜ் பண்ணும்போது அவ்வளோ ஒரு சுகமாக இருக்கும். ஸோ வந்து நம்ம கையாலேயே வந்து ஒரு வைப்ரேஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி இப்போ நான் கொடுக்குறேன்ல, அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் கொடுத்தீங்கன்னா ஆஹா, வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம வந்து எப்போவுமே நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது உடம்புல இருக்கிற சூடெல்லாம் வந்து கம்மியாகும், ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இந்த ஹாட் ஆயில் மசாஜும் நம்ம ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் வந்து பொடியை வந்து கருகாப்பிலையை நல்லா கழுவி காய வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சமாக காய வச்சு எடுத்திங்கன்னா உங்கள் மிக்சி ஜாரில் வந்து அரைப்படாது. ஸோ அதனால் நல்லா நிறையா வாங்கி காய வச்சு அரைச்சி ஒரு பவுடராக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரி சூடாக நீங்கள் காய்ச்சும்போது உங்களோட எந்த வித ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்காமல் ஒரிஜினல் நம்ம அந்த கருகாப்பில் சேர்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், நான் இதில் வந்து நான் வீடியோவில் வந்து பேசியிருப்பேன், பட் வந்து என்னென்னா வாய்ஸ் வந்து கொஞ்சம் கிளியராக இல்லைங்க, அதனால தான் நான் தனியாக இப்படி வாய்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எதுவும் நினச்சிக்காதீங்க. அவ்வளோதான், நம்மளோட ஹாட் மசாஜ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அதை வந்து ஊற வச்சிட்டேன். இனி அடுத்து வந்து குளிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்னோடய ஹேர் வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து ஜஸ்ட் ஒன் டைம் பண்ணாவே இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணுறேன், அதனால் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஹாட் ஆயில் மசாஜ், கரி லீஃப் ஆயில் மசாஜ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.